ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா போதுங்க ஸோ அதை வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்குறோமோ இல்லையோ ஆனால் மொதல் வந்து அதை எதிர்த்துடணும் அப்படி தான் ஒரு சில பேர் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் தலைவர் ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து வெஸ்டாஸோட சிஇஓட்ட ஓட்டை பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வின்டர் டெர்பைன்லாம் யூஸ் பண்ணி கரண்ட் எடுக்கிற மாதிரி தண்ணிலாம் எடுக்க முடியாதா தண்ணி எடுக்கலாம் ஆக்சிஜனும் எடுக்கலாம் இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஏன் வந்து இதெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு ஸோ இதை விமர்சனம் பண்ணி இப்படிலாம் போய் ஒரு பிரதமர் பேசலாமா இது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் இவரை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே கட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு உண்மையிலேயே இந்த மாதிரி விண்டு டர்பைனை யூஸ் பண்ணி அதுல தண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டா இது வந்து கண்டிப்பா எடுக்க முடியுங்க ஏன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பிரெஞ்சு கம்பெனி வந்து அபுதாபில இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ஸோ எப்படி வந்து இதுல தண்ணி எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா விண்ட் டர்பைன் யூஸ் பண்ணி ஒரு கோனிக்கல் மாதிரி ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து மாய்ச்சரைசிங் ஏர் விழுக விழுக அந்த ஏரில் உள்ள மாய்ச்சரைசிங் அப்படியே வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆகும் ஸோ இதுதான் வந்து இதோட கான்செப்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து சேகரிச்சிருக்காங்க ஸோ இப்படியே பண்ணால் ஒரு நாளைக்கு எப்படியும் ஆயிரம் லிட்டர் வரைக்கும் நாங்கள் எங்களால் வந்து இந்த காற்றை யூஸ் பண்ணி எடுக்க முடியும் ஸோ இந்த ஆயிரம் லிட்டர்னால் ஒரு மூணாயிரம் மக்களாவது பலனடைவாங்கன்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப செலவாகும் அதான் இந்த ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஏழு கோடி வரைக்கும் செலவாகும் அதுதான் இதோட ட்ராபேக்கை தவிர மற்றபடி இது வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் இது வந்து பாசிபிள் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கேட்ட ரெண்டாவது ஒன்று என்னன்னா இந்த விண்டு டெர்பன் யூஸ் பண்ணி அதே சேம் ஆக்சிஜனும் நீங்கள் எடுக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காற்றில் வந்து எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் நைட்ரஜனும் டுவெண்ட்டி ஒன் ஆக்சிஜனும் வந்து இருக்கு ஸோ அந்த காற்று எல்லாமே வந்து ஆகிருக்கும் சாரி அந்த காற்றில் ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாமே மிக்ஸ் ஆயிருக்கும் ஸோ இதை வந்து எலக்ட்ரோலைசஸ் ப்ராசஸ் பண்ணி ஆக்சிஜனை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க ஸோ இது ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு அவர் வந்து இல்லாத ஒன்று சொல்லல ஆல்ரெடி இருந்தவன் தான் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து வெஸ்டாஸோட சிஇஓவே நம்ம பிரதமர் மோடி அவர்களை பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க உண்மையிலேயே உங்களோட அறிவையும் உங்களோட எக்ஸைட்மெண்ட்டையும் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து டென்மார்க்கில் எங்களுக்கு ஒரு சில அட்வைஸ் வந்து கொடுங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதுக்காண்டி நான் வந்து அவர் ஒரு டெக்னாலஜிக்கல் பர்சனு ரொம்ப பெரிய அறிவாளி அதாவது வந்து விஞ்ஞானி அப்படிலாம் நான் சொல்ல வரல ஸோ அவர் வந்து ஒரு பாமரத்தன் மேலே இப்படிலாம் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதில் இருக்க நம்ம அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணுமே தவிர உடனே எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறதுல எந்த விதமான நியாயம் இருக்கு அப்படின்னு தெரியல ஸோ இப்படிதான் ஒரு மனுஷன் வந்து சேர்ல உட்காரும்போது போது மரத்துல இருந்து வந்து ஆப்பிள் விழுந்திருக்கு அப்ப அவர் நினைச்சிருக்காரு ஏன் ஆப்பிள் வந்து கீழே விழுகுது மேல போகலாம்ல அப்படின்னு நினைக்கும்போது போது உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்து சிரிச்சாங்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவர் அன்னைக்கு கண்டுபிடிச்ச நியூட்டன் கண்டுபிடிச்ச கிராவிடேஷனல் போர்ஸ்ல தான் இன்னைக்கு பிசிக்ஸே வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு தான் வந்து உலகமே இப்படி வளர்ந்துருக்கு ஸோ எந்த ஒரு இனோவேஷனுமே பார்க்கும் ஒரு சின்ன பிள்ளை தனமாக தாங்க இருக்கும் இப்படி சொல்லும்போது போது நாலு பேர் சிரிப்பாங்க ஆனால் அந்த இனோவேஷன் நம்ம கண்டுபிடிப்பா மாற்றணும் அப்படின்றது தான் உண்மை எந்த ஒரு கண்டுபிடிப்புகள் இப்படி தான் வந்து மாறி இருக்கும் நீங்க வேணால் நல்லா நோட் பண்ணி பாருங்க சோனா நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது நம்ம இந்தியா சுதந்திரம் ஆனதுல இருந்து நம்மளோட இனோவேஷன் வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சுங்க நம்ம எதையுமே கண்டுபிடிக்கிறது இல்லை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் கம்பெனிஸ் இதை தான் பேஸ் பண்ணிருக்கோமே தவிர புதுசாக ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதோ புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதோ சுத்தமாக நம்ம நாட்டில் இல்லாமல் போயிடுச்சு நம்ம நாட்டில் இதனால தான் எவ்வளவு கடின உழைப்பு இருந்தும் கூட ஜனத்தொகை இருந்தும் கூட நம்ம நாடு எவ்வளோ முன்னே அடைய வேண்டியதாக இருந்தால் கூட நம்ம இவ்வளவு தூரம் வந்து கொஞ்சம் நம்ம நம்ம முன்னேறுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா வந்து ஜப்பான் மாதிரி வந்து அவ்வளோ நல்லா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி வந்து அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நல்லா சாஃப்ட்வேர் கொடுப்பாங்க ஸோ இதே வந்து ஜெர்மனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நல்லா கார் கொடுப்பாங்க ஸோ இதே மாதிரி இந்தியாவும் இந்த பொருளை வந்து நல்லா இன்னோவேஷன் பண்ணும்ப்பா இந்தியாலயும் இன்னோவேஷன் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து கொண்டு வரணும் ஸோ இதுக்காண்டி வந்து நம்மளும் வந்து நிறைய இன்னோவேஷன் கொண்டு வரணும் இதுக்கு இளைஞர்கள் தான் வந்து முன் வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்